சிலுவை வழி வாழ்வு. குருத்து ஞாயிறு. பாடுகளின் ஞாயிறு. எசேயா அதிகாரம் 50, இறை வசனங்கள் 4-7 முடிய. பிலிப்பியர் புத்தகம் அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6-11 முடிய. மற்றும் லூக்கானர் செய்தி அதிகாரம் 22, இறை வசனங்கள் 14-23 மற்றும் 56 முடிய. திருப்பாடல்கள் அதிகாரம் 22, இறை வசனங்கள் 8, 9, 17, 18, 19 மற்றும் 20, 23-24 முடிய. பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். யோவானர் செய்தி அதிகாரம் 23, இறைவசனம் 46. ஹிட்லரின் கொடுங்கோளாட்சியின் போது வன்கொடுமை முகாம் ஒன்றில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளுள் 2 முதியவர்களையும் 1 குழந்தையையும் தூக்கிலிடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நாளில் அனைத்து கைதிகளின் முன்னிலையில் அம்மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். உடலின் கனத்தால் முதியவர்கள் 2 உடனே இறந்துவிட்டனர். ஆனால் அக்குழந்தை மட்டும் நீண்ட நேரம் துடித்துடித்து உயிருக்கு போராடி அணு அணுவாக இறந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் கண் கலங்கினர். அவர்களில் ஒருவர் தன் அருகில் இருந்தவரை பார்த்து, இறைவன் எங்கே? எதற்காக இறைவன் என்று கேட்டார். அதற்கு அவர், அதோ அந்த குழந்தையில் இறைவன் துடித்து துன்பத்தை அனுபவிக்கிறார் என்று பதில் தந்தார். இயேசுவின் உயிர் உடலை விட்டு அமைதியாக பிரியவில்லை. உற்றார் உறவினர் சூழ்ந்து நின்று ஆறுதல் கூற பேறு பெற்ற இறப்பை அவர் தழுவவில்லை. அவர் தம் சொந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டு பலரது நகைப்புக்குள்ளாகி துடி துடித்து அணு அணுவாக இறந்தார். பாவமே செய்யாத அவர் நம் பாவச்சுமைகளை தம்மேல் ஏற்று தனிமை, வெறுமை, புறக்கணிப்பு, அவமானம், இகழ்ச்சி, சாட்டையடி, முள்முடி, சிலுவை பாரம் என அத்தனை வேதனைகளையும் நம்மேல் கொண்ட மாறாத அன்பினால் தாங்கி கொண்டார். எசேயா புத்தகம் அதிகாரம் 53, இறைவசனங்கள் 3-5 காண்க. அரசியலிலும் சமூகத்திலும் நிலவிய பொறாமையையும் பகைமையையும் ஆணவமும் அராஜகமும் இயேசுவை கொலைக்களத்திற்கு இட்டு சென்றன. நம்மை பாவத்தினின்றும் சாவினின்றும் விடுவித்து நிறை வாழ்வு தரவே இயேசு இவ்வாறு இறந்தார். நாம் பிளவுகள், பிணக்குகள் இன்றி, அநீதிகள், அடிமைத்தனங்கள் இன்றி இறைவனின் பிள்ளைகளாக வாழவே அவர் இறந்தார். இயேசுவின் பாடுகளின் போது அவருடைய சீடர்கள் அவரை விட்டு ஓடிவிட்டனர். துன்பத்தை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பயத்தால் தங்கள் அடையாளத்தை மறைத்து கொண்டார்கள். இயேசுவோ மரணத்திற்கு பயந்து தனது கொள்கையை நின்று ஒருபோதும் பின்வாங்கவில்லை. வறியவர்களை விடுவித்து புதிய சமுதாயம் படைக்க வேண்டுமாயின் இயேசுவை போல் எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், இன்னல்கள், இடையூறுகள் ஆகியவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும். துன்பங்களைக் கண்டு அஞ்சுபவர் இறையாட்சி பணி செய்ய முடியாது. ஏனெனில் எதிர்ப்புகள் நடுவே உருவாவதுதான் இறை ஆட்சி. ஆன்ம சோதனை. இயேசு எனக்காகவும் என் பாவங்களுக்காகவும் மரித்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேனா? எனக்காக உயிரையும் கொடுத்த இறைவனுக்கு நான் என்ன செய்யப் போகிறேன்? உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நான் குரல் கொடுக்கின்றேனா? இன்றைய நற்செயல். பணபலத்தால் ஒடுக்கப்படும் ஒருவருக்காக குரல் கொடுப்பேன். இன்றைய பாடல். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர்,
பாவம் நீக்கி என்னை குணமாக்கி, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி, என்னோடிருப்பவர் நீ இயேசுவே, 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 பேசும் தேவம் நீ. சிந்திப்போம், செயல்படுவோம், வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்.